12th business math, exercise 10.1. Consider the transportation problem. Determine the initial basic feasible solution by VAM. VAM அப்படினா world's approximation method. இதுல வந்து இந்த டேபிளர் காலம் வந்து கொடுத்திருக்கு. இதுக்குரிய தமிழ் க்வெஸ்சன் இல்லையா? க்வெஸ்சன் நம்பர் 9. சி க்வெஸ்சன் நம்பர் 9. வோகலின் தோராய முறையை பயன்படுத்தி பின்வரும் போக்குவரத்து கணக்கின் ஆரம்ப அடிப்படை சாத்தியமான தீர்வை காண்க. ஸோ ஓ1 ஓ2 ஓ3 D1, D2, D3 இதில் மொத்தம் எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ. தென் காலம் வந்து 1, 2, 3, 4. தென் -1. இந்த ஃபார்முலா படி 3 ரோ, 7 காலம், -1, 4 காலம் -1. ஸோ 7 - 1 நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அலகேஷன் வந்து கண்டிப்பாக 6 அல்லது லெஸ் தேன் 6 வந்து இருக்கலாம், பட்டு கிரேட்டரானா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வராது சம். ஸோ நமக்கு அட்லீஸ்ட் 6 அலகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இது வந்து யூஸ்வல் ஸ்டெப். டோட்டல் டிமாண்ட் ஈக்குவல் டு டோட்டல் சப்ளை. அப்போ ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்டு ப்ராப்ளம், ஃபீஸபிள் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட்டு. இது வந்து நம்ம ஒவ்வொரு சமலையுமே எழுதக்கூடிய ஸ்டெப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இந்த விஏஎம் மெத்தடில் பெனால்ட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். போன வீடியோலேயே பெனால்ட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். பெனால்ட்டி மீட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த சக்சஸிவ் ஸ்மாலர் நம்பர். அப்போ இங்கே என்ன இருக்குது? இதுதான் ஸ்மாலர் நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ 3 அண்டு ஹியர் வாட் 3 அண்டு 5. 3-க்கும் 5-க்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸு 2. தென் 4 அண்டு 5 சக்சஸி 4 வந்தால் 4, 5 எடுத்தோம்னா அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 1. தென் 2 அண்டு 4 இதனுடைய டிஃப்ரென்ஸ் 2. ஸோ ரோ வைஸாக அதோட பெனால்ட்டி வந்து நம்ம பார்த்துட்டோம். நவ் யூ சி காலம் வைஸ். அப்போ இங்கே 5, 4, 6னா 4 தான் ஸ்மாலர். 4க்கு அப்புறம் 5. நவ் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? 1. தென் 2. 2க்கு அப்புறம் 5. ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் 3. நவ் ஸ்மாலர் நம்பர் 3, அதுக்கடுத்த ஸ்மாலர் நம்பர் 4. ஸோ 4 - 3, 1. டிஃப்ரென்ஸ் இஸ் 1. சப்ராக்ட்னு சொல்லக்கூடாது, டிஃப்ரென்ஸ்னு சொல்லணும். தென் ஸ்மாலர் நம்பர் 4, அதுக்கடுத்த ஸ்மாலர் நம்பர் 6. ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ யூ ஆர் கன்சிடரிங் த ஸ்மாலர் நம்பர், அதுக்குரிய நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் நம்பர் பார்த்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஸோ தட் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே இதில் பெனால்ட்டியில் எது லார்ஜர் அப்படின்னு பாரு. பெனால்ட்டியில் வரக்கூடிய லார்ஜர் வந்து 3. அந்த லார்ஜருக்கு நேராக இருக்கக்கூடிய காலத்தில் எது ஸ்மாலர்? 2 வந்து ஸ்மாலர். அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 2க்கு நேராக வரக்கூடிய ரோவையும் காலத்தையும் பாரு. ஏஐ மீன்ஸ் சப்ளை, பிஜே மீன்ஸ் டிமாண்டு இல்லையா? ஸோ இது இங்கே இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஏஐ எவ்வளவு இருக்குது? 20. தென் இது வந்து 40. அப்போ இந்த 20 எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்க. தென் இந்த 20யும் 20யும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 0. இந்த 20யும் 40யும் எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 20. சின்ஸ் இட் இஸ் 0, இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோ வந்து நம்ம அப்படியே எலிமினேட் பண்ணிடுறோம். இந்த ரோ வந்து அப்படியே எலிமினேட் ஆயிரும். ஸோ ஒரு அலாட்மெண்ட் வந்து ஓவர். ஸோ அலகேஷன் 1 ஒதுக்கீடு 1 வந்து முடிஞ்சது. திஸ் இஸ் ஃபஸ்ட் அலகேஷன். ஸோ அடுத்த அலகேஷன் எழுதுகிறப்போ நம்ம எந்த ரோவை கேன்சல் பண்ணமோ அந்த ரோவை விட்டுட்டு எழுதணும். பிஃபோர் தட் இந்த சைடில் நமக்கு என்ன வருது? ஓ1, ஓ2, ஓ3, தென் ஹியர் D1, D2, D3, D4. இப்போ இந்த ஓ3 வந்து நெக்ஸ்ட் டைமில் எழுதக்கூடாது. ஏன்னா ஓ3 தான் என்ன பண்ணிட்டோம்? அப்படியே அந்த ரோவை எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீ எழுதக்கூடிய செகண்ட் அலகேஷனில் ஓ1
O2 மட்டும்தான் வரும், O3 வராது. பிகாஸ் இதை அலாட் பண்ணியாச்சு, இதுக்கு ஒரு இதனுடைய அலகேஷன் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ O3-ஐ விட்டுரு. த நெக்ஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் D1, D2, D3, D4. ஸோ இப்போ இதுக்குரிய பெனால்ட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஸ்மாலர் நம்பர் அது பெனால்ட்டினா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சக்ஸஸ் இஸ் ஸ்மாலர் நம்பர், 3 இஸ் த ஸ்மாலர் நம்பர் அண்ட் 5 இஸ் த ஸ்மாலர் நம்பர். 3-க்கும் 5-க்கும் இடையில் வரக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 2. தென் இந்த செகண்ட் ரோ 4 இஸ் த ஸ்மாலர் நம்பர் அண்ட் 5 இஸ் த நெக்ஸ்ட் ஸ்மாலர் நம்பர். தென் இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ ரோ வைஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் யூ ஆர் கன்சிடரிங் காலம் வைஸ் இல்லையா. ஸோ 4 அண்ட் 5 டிஃப்ரென்ஸ் வந்து 1, பி ஃபார் பெனால்ட்டி. தென் 5-3, தென் 4, தென் 2. ஸோ 1-3-4-2. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர், இதில் எது வந்து லார்ஜஸ்ட்னு பார்க்கணும். பெனால்ட்டியில் எது லார்ஜஸ்ட், இது 3 தான் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட், சாரி நாட் 3, 4. ஸோ 4 இஸ் த லார்ஜஸ்ட். ஸோ இந்த 4-க்கு நேராக இருக்கக்கூடிய இந்த காலம் எடுத்துட்டு இதில் ஸ்மாலர் வந்து பார்க்கணும். இப்போ இது 4 லார்ஜஸ்ட், இதுக்கு நேராக இதில் எது ஸ்மாலர், 7-3-ல ஸ்மாலர் வந்து 3. அப்போ 3-னுடைய இந்த ரோவையும் காலத்தையும் பாரு. இது திஸ் இஸ் ஏஐ. ஏஐனா என்ன, சப்ளை. திஸ் இஸ் சப்ளை, இது வந்து டிமாண்டு. ஸோ இந்த 3 எடுத்துட்டோம். இந்த 3-க்கு நேராக இந்த பெனால்ட்டி பார்த்துடக்கூடாது. இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா 13 இருக்குது, இங்கே வந்து 20 இருக்குது. ஸோ 20 ஸ்மாலர். ஸோ இந்த ஸ்மாலர் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். பெனால்ட்டியில் லார்ஜர் பார்த்துட்டு இந்த காலத்துக்கு அப்படியே வந்து ஸ்மாலர் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்மாலர்னுடைய ரோவையும் காலத்தையும் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்கும். இதில் எது ஸ்மாலரோ அதை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 0, இங்கே 30-20, அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 10 வந்து இருக்கும். ஸோ எது 0-வோ அதை வந்து அப்படியே நம்ம எலிமினேட் பண்ணிடணும். இப்போ D3 வந்து ஓவர், D3-க்கு அலாட்மெண்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு அலகேஷன் எழுதுகிறப்போ அந்த D3-யை விட்டுட்டு தான் எழுதணும். ஸோ அடுத்தது வந்து தேர்ட் அலகேஷன், 3வது ஒதுக்கீடு. இப்போது இந்த இந்த ஏற்கனவே சொல்லிவிட்டு இந்த D3-யை எழுதக்கூடாது. ஸோ D1, D2, D4, ஏஐ. ஏஐனா சப்ளை, தென் பி ஃபார் பெனால்ட்டி. இப்போ இந்த ஏஐ என்ன இருக்குதுங்க, 10 இல்லையா, இங்கே 10, அடுத்ததில் 50. தென் காலத்தில் பார்த்தீங்கன்னா பிஜே 30, தென் 20, இதை இதை எழுதிடக்கூடாது, தென் இங்கே 10. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு டைமும் செக் பண்ணி பார்த்துக்க. 50+10 இது 60, அதே மாதிரி இது இது ஆட் பண்ணாலும் 60. அப்போ ஆன்சர் வந்து சரியாக போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அடுத்தது என்னது, பெனால்ட்டி பார்க்கணும். இதுக்குரிய டிஃப்ரென்ஸு, பெனால்ட்டின்னா என்ன, சக்ஸஸிவ் ஸ்மாலர் நம்பருடைய டிஃப்ரென்ஸ். இது 5-ஆ, 5-க்கு அப்புறம் ஸ்மாலர் நம்பர் என்ன, 6. ஸோ 5-க்கும் 6-க்கும் இடையில் டிஃப்ரென்ஸ் வந்து 1. தென் நெக்ஸ்ட்டு 4, தென் 5, இந்த ரெண்டுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் என்ன, 1. தென் நெக்ஸ்ட் 1. இப்போ இது பி, பி ஃபார் பெனால்ட்டி, இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 1, இதனுடைய டிஃப்ரென்ஸ் 3, தென் இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 2. தென் பெனால்ட்டியில் எது கிரேட்டரோ அதை வந்து செலக்ட் பண்ணு. பெனால்ட்டியில் இருக்கிற 1, 1, 1, 3, 2 கிரேட்டர் எது, 3. இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர், O1 O2 இருக்கு இல்லையா, இதில் ஸ்மாலர் பார்த்தீங்கன்னா 5 தான் ஸ்மாலர். ஸோ இந்த 5-க்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் பார்க்கணும். தட் மீன்ஸ் இதனுடைய சப்ளை அது அதனுடைய டிமாண்டு பார்த்தீங்கன்னா டிமாண்டு தான் ஸ்மாலராக இருக்குது. ஸோ இந்த எது ஸ்மாலராக இருக்கோ இந்த 25-ல எது ஸ்மாலர், 20. அப்போ அந்த 20 எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு டைமும் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ யூ ஆர் கன்சிடரிங் த ஸ்மாலர் வேல்யூ. அப்போ இங்கே 20-20 செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா 0, 50-20 செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன வரும், 30 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 50-20 இங்கே 30. தென் அப்போ 0 வந்தால் அந்த காலத்தை அப்படியே என்ன பண்ணிடணும், விட்டுறணும். இந்த காலத்தை விட்டுட்டு
அடுத்தது ஃபோர்த் அலாட்மெண்ட் போகிறப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டியது, இந்த டீட்டுக்கு வந்து அலாட்மெண்ட் முடிஞ்சது, இப்படி ரவுண்ட் பண்ணிட்டேன்னு வை, எடுத்து எழுத மாட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரிமைனிங் நம்ம என்ன எழுதணும், இங்கே டி ஒன் தென் டி ஃபோர், இந்த சைடு ஓ ஒன் தென் ஓ டூ. இங்கே ஓ ஒனில் யூஆர் ரைட்டிங் ஃபைவ் சிக்ஸ், தென் ஓ டூவில் என்ன இருக்குது ஃபோர், அதே மாதிரி இங்கேயும் ஃபோர்னு எழுதிட்டு, தென் வாட் இஸ் ஏ, ஏ என்ன இங்கே இருக்குது டென், தென் இங்கே தேர்ட்டி. ஸோ இந்த இடத்துல தேர்ட்டின்னு எழுதிக்க, இது கலர் வேறே எழுதியிருக்கணும். இப்போ நீ பெனால்ட்டி வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்கே நம்ம எழுதணும் இல்லையா, பிஜே வந்து தேர்ட்டி, இந்த ஜீரோ விட்டுறணும், இந்த இடத்துல என்ன இருக்குது டென் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்ணி பார்த்துக்க. இது இதுவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த சம் இஸ் குவைட் ஓகே. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, ஒன்று. இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஜீரோ. இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு ஒன்று, இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு டூ. இது வந்து பெனால்ட்டி, திஸ் இஸ் பி, பி ஃபார் பெனால்ட்டி. இப்போ இந்த பெனால்ட்டியில் எது லார்ஜரு, இந்த டூ தான் லார்ஜர். இந்த டூவுக்கு நேராக இருக்கிற இதை எடுத்துகிட்டு இதில் ஸ்மாலர் இது ஃபோர். ஸ்மாலர் பார்க்குறப்ப ஓவன் ஓட்டு தான் பார்க்கணும், இந்த ஏஐ பிஜே இதையெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதில் ஸ்மாலர் ஃபோரு, உடனே என்ன பண்ணணும், இதுக்கு நேராக இருக்கிற ரோவையும் காலத்தையும் பாரு. ரோ காலம் அப்படின்னா சப்ளைன்னு அர்த்தம். இதனுடைய சப்ளை தேர்ட்டி, இதனுடைய டிமாண்டு வந்து டென்னு, டென் ஸ்மாலராக இருக்கிறதுனால டென் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்க. இந்த டென்னு இந்த டென்னையும் கேன்சல் பண்ணு, ஜீரோ. தேர்ட்டி மைனஸ் டென் இதை கேன்சல் பண்ணினா டுவெண்ட்டி. ஸோ எங்கே ஜீரோ வருதோ அதை என்ன பண்ணணும், அப்படியே எலிமினேட் பண்ணிடு. அதே மாதிரி இதையும் மறக்காமல் என்ன பண்ணு, டி ஃபோரை ரவுண்ட் பண்ணிக்க. டி ஃபோருக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் டி ஃபோர் எழுதக்கூடாது, யூ ஆர் ரைட்டிங் ஒன்லி டி ஒன் அண்ட் ஓ ஒன் ஓ டூ. ஸோ இப்போ டி ஒன் தென் ஓ ஒன் ஓ டூ. நவ் இப்போ நம்ம என்ன அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், பெனால்ட்டி வந்து கண்டுபிடிக்கணும். பெனால்ட்டினா டிஃப்ரென்ஸு, இங்கே டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை, ஏன்னா சக்ஸஸிவ் டேர்ம் இருந்தால் தான் டிஃப்ரென்ஸ் எழுத முடியும், இருக்கிறதே ஒரு டேர்மு. ஸோ பெனால்ட்டி, நோ பெனால்ட்டி, ஹியர் ஆல்சோ நோ பெனால்ட்டி. இப்போ காலத்துக்குவா பி ஃபார் பெனால்ட்டி, இந்த ஃபைவுக்கும் ஃபோருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஒன்று. ஸோ இதை வந்து இந்த இடத்துல எழுதிட்டேன். இப்போ நம்மளுடைய எய்ம் என்ன, பெனால்ட்டியில் எது லார்ஜரோ அதுக்கு நேராக பார்க்கணும், இருக்கிறதே ஒரே பெனால்ட்டி தான். ஸோ இதுக்கு நேராக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஃபோர் இருக்கா, இந்த ஃபோர்னுடைய ரோவையும் காலத்தையும் பாரு. இதில் சப்ளை வந்து டுவெண்ட்டி, டிமாண்டு, திஸ் இஸ் டிமாண்ட் அண்ட் திஸ் இஸ் சப்ளை. அப்போ எது ஸ்மாலராக இருக்கோ அதை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டுவெண்ட்டி தான் ஸ்மாலர், அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா ஜீரோ, தேர்ட்டியில் டுவெண்ட்டி செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா டென். ஸோ இப்போது நமக்கு இங்கே ஜீரோ வர்றதுனால இந்த ஜீரோவுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவை என்ன பண்ணிடணும், அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஓ டூவை வந்து அலாட் ஆயிடுச்சு. இப்போ ஓ டூவை நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே எழுதக்கூடாது, ஏன்னா இங்கே ஜீரோ வந்தாவே இட் இஸ் அலாட்டட். ஏன்னா இங்கே டுவெண்ட்டி இருக்கு இல்லையா, இது அலாட்டட், இந்த செல் வந்து அலாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ தென் நவ் வாட் இஸ் த ரிமைனிங், இங்கே டி ஒன், இந்த இடத்துல ஓ ஒன், இது மட்டும்தான் இருக்குது. இதனுடைய செல் வந்து ஃபைவு, தென் இங்கே சப்ளை வந்து எவ்வளோ இருக்குது, இங்கே டென் இருக்கா, டென். அதே மாதிரி கீழே வந்து பிஜே, இதுவும் இங்கே என்ன இருக்குது, டென் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் த ப்ராப்ளம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த டென் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். யூஸ்வலாக ஸ்மாலர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டென்னில் டென்னு செப்பரேட் பண்ணால் ஜீரோ, இது இதில். ஸோ ஃபைனலாக இந்த ஜீரோ ஜீரோ வந்துடுச்சு. ஸோ இப்போ அலாட் பண்ணதெல்லாம் ஒரு தடவை எடுத்து இதில் எழுதிடலாம். பிஃபோர் தட் எத்தனை அலாட்மெண்ட் வந்திருக்குன்னு செக் பண்ணிக்க. ஸோ இங்கே ஒன்று, தென் டூ, த்ரீ, தென் இங்கே ஃபோர், தென் நெக்ஸ்ட் ஒன், இது ஃபிஃப்த் அலகேஷன், சிக்ஸ்த் அலகேஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த எம் ப்ளஸ் என் இருக்கு இல்லையா, இது இன்னொரு இன்னொரு எம் ப்ளஸ் என் மைனஸ் ஒன்னை கண்டிப்பாக செக் பண்ணிக்க. எம்ங்கிறது எத்தனை ரோ, த்ரீ ரோ இருக்குது இல்லையா.
ஸோ த்ரீ ரோ ஃபோர் காலம்ஸ், த்ரீ ரோ ஃபோர் காலம்ஸ். ஸோ த்ரீ ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஒன்று, செவன் மைனஸ் ஒன்று சிக்ஸு. நமக்கு அலாட்மெண்ட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு? சிக்ஸ் அலாட்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சிக்ஸ் அலகேஷன், அலாட்மெண்ட் அலாட்மெண்ட் சொல்கிறது, ஐ மீன் இட் ஃபார் அலகேஷன். ஸோ இந்த கொஸ்டின் இஸ் கரெக்டு. ஸோ இந்த அலாட்மெண்ட் வந்து இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டோம். இப்போ இந்த வந்து டிரான்ஸ்போசன் ஷெட்யூல் வந்து எழுதணும், போக்குவரத்து விவரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவன் வந்து அதனுடைய ஷெட்யூல் என்ன, டி ஒன்னுக்கு. தென் ஓவன் இஸ் அலாட்டட் ஃபார் டி த்ரீ ஆல்சோ. ஸோ ஃபஸ்ட் ரோ ஓவர், தென் செகண்ட் ரோவில் ஓ டூ டூ டி ஒன், தென் ஓ டூ டூ டி டூ, தென் ஓ டூ டூ டி ஃபோர். டி த்ரீ இல்லை, ஸோ டி ஃபோர். இந்த மாதிரி வேகண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நாட் அலாட்டட், அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதெல்லாம் அலாட்மெண்ட் மட்டும் எழுதிக்கிறோம். தென் தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஓ த்ரீ டூ டி டூ. அடுத்தது டோட்டல் காஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து த்ரீ செவன்ட்டி.